ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டிராயிங் மாஸ்டர் விஸ்வராம். இன்றைக்கி ஜெல் கிரியான்ஸ் வச்சு ஒரு சூப்பரான டிராயிங் பண்ணலாம். இது எல்லோரும் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு பேப்பரோ ஒரு சார்ட் பேப்பரோ எடுத்துக்கலாம். இப்போ ஜெல் கிரியான்ஸ் வச்சு நம்ம எல்லோ கலர் வந்து அப்ளை பண்ணுறோம். லெஃப்ட் டு ரைட்டு ஜெல் கிரியான்ஸ் ஒர்க்கு பார்க்குறதுக்கு பெயிண்டிங் மாதிரி இருக்கிறதுனால அடிக்கடி நாம் இந்த மெட்டீரியலை வாங்கி ட்ரா பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். ரொம்ப பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒயிட் ஸ்பேஸ் இருந்ததுன்னா உங்கள் ஃபிங்கரால் வந்து தேய்ச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி ஜெல் கிரியான்ஸ் கிடைக்காதவங்க ஆயில் பேஸ்டல் கிரையான்ஸ்லே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆயில் பேஸ்டல் கிரையான்ஸ் வந்து நியூ பேக்கெட்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிங்கர் வச்சு தேய்க்கும் போது தேய்க்க வராது. அதனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஜெல் கிரையான்ஸ் பேக்கெட்டு 200 ருபீஸ்லேருந்து கிடைக்குது. 400க்கு இருக்குது. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெல் கிரியான்ஸில் ட்ரை பண்ணுறீங்கன்னா 200 ருபீஸில் கிடைக்கிற பேக்கெட் வாங்கி ட்ரை பண்ணலாம். இப்போ ஆரஞ்சு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளாக் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்னது மாதிரி தான், ஒயிட் ஸ்பேஸர் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து நீங்கள் ஃபிங்கர் வச்சு தேய்ச்சி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து இதில் வந்து ஒரு மான் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் கிரையான்ஸ் வச்சு ட்ரை பண்ணும்போது ஒரு வேளை வந்து ஷார்ப் கிடைக்கலன்னா நீங்கள் அந்த கிரையான்ஸ் வந்து நல்லா ஒரு பிளேடு வச்சு நல்லா ஷார்ப்பாக சீவிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் இதில் வரையலாம். நான் மான் ட்ரை பண்ணுறேன். மானுக்கு கழுத்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த மானோட அந்த ஹெட்டு வந்து எப்படி இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் கோன் மாதிரி இருக்குது. ஐஸ்கிரீம் கோனில் வந்து எப்படி ஒரு பக்கம் ரொம்ப ஷார்ப்பாகவும் இன்னொரு பக்கம் ரொம்ப பிக்காகவும் இருக்குமோ அந்த மாதிரி அந்த மான் தலையை வந்து கற்பனை பண்ணிக்கணும். கழுத்து வந்து நல்லா லென்த்தியாக இருக்கணும். அந்த பாடி வந்து இதில் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு பெண்டு வச்சு பண்ணுங்கள். இந்த வாலெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கணும். கால் வந்து நல்லா ஸ்ட்ரா மாதிரி வந்து தின்னாக இருக்கணும். மான்னால் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த அதில் உள்ள அந்த டாட்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த பாடி சைடு வந்து செஸ்ட் சைடு கொஞ்சம் பெருசாகவும் அந்த ஹிப் வந்து அந்த வயிற்று பகுதிக்கும் கீழே அங்கே வந்து ரொம்ப கொஞ்சம் தின்னாகவும் இருக்கிற மாதிரி இந்த கால்களெல்லாம் வந்து நல்லா அந்த தின்னாக போட்டால் போதும். நாலு காலுமே வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் ஈவன் சைஸ் கொடுத்துக்குங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்ததுன்னா நீங்கள் பிளைடால் வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ மான் கொம்பு ட்ரா பண்ணுறோம். ஒரு செடியை வந்து நம்ம எப்படி கற்பனை பண்ணி ஒரு செடி ட்ரா பண்ணுறோமோ அது மாதிரி தான். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மான் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஒரு மான் இன்னொரு மான் பார்த்து நிற்கிற மாதிரி நம்ம பண்ணுறோம். ஒரு குட்டி மான் பக்கத்தில் போடுறோம்.
இந்த ஸ்ட்ரோக்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒரு ட்ராயிங் எப்படி பண்ணணும், ஆங்கிள் மெஷர்மெண்ட்டோட எப்படி ட்ரா பண்ணணும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். கோடுகளில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ட்ராயிங் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். மற்ற வீடியோஸையும் பாருங்கள். இப்போ வந்து சன் ட்ரா பண்ணுறோம். இந்த லேண்டையும் ஸ்கையையும் பிரிக்கிறதுக்காக நாம் அந்த மவுண்டெயின் அந்த மிடில் வந்து மவுண்டெயின் வர்ற மாதிரி நாம் பண்ணிக்கிறோம். ஒரு பேர்டு பறக்கிற மாதிரி ரொம்ப சிம்பிள் தான். ஒரு எம் சைஸில், அதாவது எம் வந்து லெட்டர்ஸ் வந்து எப்படி விரித்த மாதிரி அந்த விங்ஸ் கிடைக்கிற மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு லைன் போடுறோம், அவ்வளோதான். கிளவுடு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நீங்கள் கிளவுட் பண்ணிக்கலாம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு மான் வரைய கஷ்டமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ட்ரீ ஹவுஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இப்போ ஒரு ஜெல் கிரியான்ஸ் வச்சு ஒரு சிம்பிள் ட்ராயிங் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பிக்சரையும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பிக்சரில் சந்திக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.